இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்த கும்பல் நீங்கள், நீங்கள் திருடர்கள் என்று மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. எங்கேயாவது காவிய பார்த்தா காண்டாயிடுறாங்க. அப்புறம் என்ன, புடிச்சு கும்மு கும்முனு கும்பிடுதுங்க. எதுக்கடா இவ்வளவு காண்டுனா, இந்த கட்சி இந்தியாவிற்கு விரோதமான கட்சி, இந்திய இறையாண்மைக்கு விரோதமான கட்சி. இந்த கட்சி ஒவ்வொரு தேசிய இனக்குழுவினுடைய அடையாளங்களை உடைத்து காலி செய்யற கட்சி என்பதை தெளிவா இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதியில இஸ்லாமியரை நிறுத்திட்டோம்னா ஓட்ட புறம் அள்ளிடலாம் அப்படின்னு இந்த கும்பல் நம்ம நம்பிக்கிட்டு அங்க நிறுத்துறாங்க. இதுல வேற நாங்க ஏராளமான இஸ்லாமியர்களை நிறுத்தி இருக்கிறோம், நீங்க எதுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்கு நிறுத்தி இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. அவங்கதான் தன் இனம் சுரண்டப்படுவத கொஞ்சமும் கவலைப்படாம உங்களுக்கு கால் வருடுகிற அயோக்கியத்தனத்தை செய்யறாங்கன்னா, தன் இனத்திற்கு துரோகம் செய்யறார்கள்னா, பகுத்தறிவாதிகள் நாங்க பாத்துட்டு இருக்கோம் சும்மா வரப்போம். கோவை எங்கள் கோட்டை, எங்க அந்த வானதி சீனிவாசனக்கா இங்க வாங்க, கோவை உங்கள் கோட்டைங்களே, கோட்டையில ஓட்ட விழுந்திருக்குக்கா, அங்க இருக்கிற மக்கள் கல்லால அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இனி போகிற இடமெல்லாம் உங்கள் தலை தெரிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் போனா அடி, தெலுங்கானா போனா அடி, உத்தரப்பிரதேசம் போனா அடி, கேரளா போனா அடி, தமிழ்நாடு போனா அடி, போறவெல்லாம் உடனே அடிக்கலாம். உடனே அடி வாங்கிக்கிட்டோம் நாங்கள்லாம் வலிமையானவர்கள் சொல்றதுக்கு வெக்கமான அந்த பீசுகளுக்கு இந்த அடி அடிச்சாலும், தமிழ்நாட்டுல நாங்கள் ஆட்சியை பிடித்தால், நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுன்றதுலாம் கனவு சாமி. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுக்குள்ள ஆகாத ஒரு கட்சி எது என்று மக்கள் நினைக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளை. போற இடத்துல எல்லாம் பொழந்து கட்டப்படுகிற கட்சி இந்தியாவிலே எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது கூட ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல், அதனுடைய முகமாக இருக்கிற பிஜேபி. மக்கள் பிஜேபி தங்களை சுரண்டுவதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிஜேபி இனி ஜனநாயகமாக நம்மை அண்டக்கூடாது என்பதுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால போற இடத்தெல்லாம் அடிதடி. நீங்க ஏன் அடிக்கிறாங்க, போற இடங்கள ஏன் பொழந்து கட்டுறாங்க, போற இடங்கள்லாம் ஏன் டியூஷன் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய குரல், ஜனநாயகத்தினுடைய மொழி இந்த கும்பலுக்கு புரியாது. அப்ப இந்த கும்பலுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் நடக்கிற இந்த காலகட்டத்துல அதிகமா அசிங்கப்பட்ட கட்சி ஒண்ணு இருக்குன்னா அது பிஜேபியா தான் இருக்கும். அதுலயும் துணை முதலமைச்சர் போறாருங்க ஓட்டு கேட்டு, மக்கள் என்ன பண்ணணும், யோ உனக்கு போட முடியாது போ அப்படின்னா கூட ஒரு ஜனநாயகம். எங்களுக்கு பிஜேபி மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட ஒரு ஜனநாயகம். ஆனா துணை முதலமைச்சரை பார்த்து அந்த ஊர் மக்கள் எப்படி கத்திருக்கிறாங்க தெரியுமா, சோர் சோர் சோர்னு கத்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், திருடே 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 திருடேன்னு கத்திருக்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம், நீங்கள் இந்த நாட்டினுடைய செல்வத்தை திருடுனீங்க, இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை திருடுனீங்க, எங்கள் குழந்தைகளுடைய கல்வியை திருடுனீங்க, எங்கள் பெண்களினுடைய வாழ்வுரிமையை திருடுனீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் திருடி கார்பரேட் கைகூலியாக இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் திருடர்கள். இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்த கும்பல் நீங்கள், நீங்கள் திருடர்கள் என்று மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை முதலமைச்சர் போன இடமெல்லாம் அசிங்கப்பட்டு வீட்டுக்கு வந்தாரு, சரிங்களா. சரி அங்கதான் அப்படி அப்படின்னா, லேசா அப்படி தெக்க வந்தோம்னா தெலுங்கானா, போற இடங்களில் எல்லாம் தெலுங்கானாவில நேரடியாவே அடி வாங்குறாங்க. நமக்கு ரொம்ப பாவமா இருக்கு, இந்த அடி வாங்குறானுங்களே, அப்புறமும் அரசியலா நிப்பானுங்களா என்ற அளவுக்கு அடி வாங்குறது. தெலுங்கானாவில சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய தெலுங்கு தேச கட்சி வச்சு செய்யுதுங்க இவங்களை. எங்கேயாவது காவிய பார்த்தா காண்டாயிடுறாங்க. அப்புறம் என்ன, புடிச்சு கும்மு கும்முனு கும்பிடுதுங்க. எதுக்கடா இவ்வளவு காண்டுனா, இந்த கட்சி இந்தியாவிற்கு விரோதமான கட்சி, இந்திய இறையாண்மைக்கு விரோதமான கட்சி. இந்த கட்சி ஒவ்வொரு தேசிய இனக்குழுவினுடைய அடையாளங்களை உடைத்து காலி செய்யற கட்சி என்பதெல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. அதுல போராடலாம் பொங்கச்சோறு பாருங்க. நடந்த
மதுரையில ஹாஜிமார் தெருவுக்குள்ள போய் ஓட்டு கேட்டு போயிருக்கிறாங்க. அந்த அம்மாவும் ஒரு இஸ்லாமிய அம்மா தான். இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதியில இஸ்லாமியரை நிறுத்திட்டோம்னா ஓட்ட பூரா அள்ளிடலாம் அப்படின்னு இந்த கும்பல் நம்ம நம்பிக்கிட்டு அங்க நிறுத்துறாங்க. காவிகளை மரியாதை வெளியே கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன பிறகு எந்த லட்சணத்துல இங்க வந்து ஓட்டு கேட்கறீங்க, எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்கறீங்கன்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் விரட்டி அடித்த பிறகு போலீஸ்காரங்களோட பந்தோபஸ்தோடு அவர்கள் பத்திரமா கூட்டிட்டு போனாங்க. யார? இந்த காவி கும்பலினுடைய கேண்டிடேட்ஸ். இதுல வேற நாங்க ஏராளமான இஸ்லாமியர்களை நிறுத்தி இருக்கிறோம், நீங்க எதுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்கு நிறுத்தி இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. அவங்கதான் தன் இனம் சுரண்டப்படுவத கொஞ்சமும் கவலைப்படாம உங்களுக்கு கால் வருடுகிற அயோக்கியத்தனத்தை செய்யறாங்கன்னா, தன் இனத்திற்கு துரோகம் செய்யறார்கள்னா பகுத்தறிவாதிகள் நாங்க பாத்துட்டு இருக்கோம், சும்மா வரப்போம். சரிங்க, இதே கும்பல் கோவைக்கு போகுதுங்க. கோவையில போய் ஓட்டு கேக்குறாங்க. 71வது வார்டு செல்வபுரத்துல ஓட்டு கேட்டு போனா அங்க இருக்கிற மக்கள் கல்லால் அடிச்சிருக்கிறாங்க. அதுல கேண்டிடேட்டுக்கு தலையை போச்சோம், பயங்கரமா ரத்தம், பயங்கரமான காயம், நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. போய் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு மறுநாள் ஹெல்மெட்டோட வராரு. பாதுகாப்பு கோவை எங்கள் கோட்டை. எங்க அந்த வானதி சீனிவாசனக்கா? இங்க வாங்க. கோவை உங்கள் கோட்டைங்களே, கோட்டையில ஓட்ட விழுந்திருக்குக்கா. அங்க இருக்கிற மக்கள் கல்லால அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனி போகிற இடமெல்லாம் உங்கள் தலை தெரிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஜனநாயகத்தை மாறி பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் உங்க மொழியில பேசினாங்கன்னா உங்களுக்கு புரியும். அதைத்தான் அங்க இருக்கிற மக்கள் செய்கிறார்கள். போகிற இடமெல்லாம் மக்கள் புழந்து கட்டுறாங்க. யார? இந்த 17 ஸ்டேட்ஸ்ல ஆட்சியை பிடித்து நாங்கள் வலுவாக இருக்கிறோம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிற நம்ம அண்ணன் அண்ணாமலை கதர்னார் பாருங்க. அந்த 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கிறவங்களதான் போற ஸ்டேட்ல எல்லாம் அடிச்சு புறமுதுக ஒடிச்சு தள்ளுறான். இல்ல என்ன தெரியுங்களா, பஞ்சாப் போனா அடி, தெலுங்கானா போனா அடி, உத்தரப்பிரதேசம் போனா அடி, கேரளா போனா அடி, தமிழ்நாடு போனா அடி, போறவெல்லாம் உடனில் அடிக்கிறான். உடனில் அடி வாங்கிக்கிட்டோம் நாங்கள்லாம் வலிமையானவர்கள் சொல்றதுக்கு வெக்கமான அந்த பீசுகளுக்கு. இதாலும் பரவாயில்லங்க, அண்ணாமலை திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னவா, தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சியை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹிஜாப் அணிய விட மாட்டோம் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. எவ்வளவு நம்பிக்கை பாரு. இந்த அடி அடிச்சாலும் தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சியை பிடித்தால், நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுன்றதுலாம் கனவு சாமி, இத நானா சொல்றேன், செல்லூர் ராசு உங்க கூட்டாளி சொல்றாரு. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளை தவிர வேற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. அந்த கனவெல்லாம் பகல் கனவு, அதெல்லாம் விட்டு வேற வேலைய பாருங்க. உள்ளாட்சியில உங்களுக்கு கொடுக்கற ஆப் இருக்கு பாரு, அதுல தெரியும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ உங்க கூட இருக்கிற கூட்டாளிகளுக்கு தெரிஞ்சது, ஐபிஎஸ் படிச்ச அறவேக்காட்டுக்கு தெரியலையே என்கிற வருத்தம் நமக்கு இருக்கிறது. சரி, ஒரு பக்கம் இதா அப்படின்னா, கூட இருந்த கூட்டாளிகள்லாம் ஒரு விதமா வெளியே வந்திருக்கிறாங்க. பஞ்சாப்ல சிரோன்மணி அகாலித்தல், 25 ஆண்டுகளுக்கு மேல இவங்களோட நெருக்கமா இருந்தவங்க, அவங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற நடந்த விவசாயிகளுடைய போராட்டத்துல உங்க கூட்டணி வேணா உங்க பொங்கச்சோறு வேணான்னு வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே வந்தாச்சா? தெலுங்கானாவில கட்சி வெளியே வந்துச்சா? தெலுங்கு தேசம் கட்சி தெலுங்கானாவில இருக்க இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்கிறதே அவங்கதான். வெளியே வந்தாச்சா? சிவசேனா மகாராஷ்டிரால, மும்பை எல்லாம் அவங்களாம் அடிச்சு கையில வச்சிருக்கிறாங்க. அவங்களும் உங்களை அடிச்சு போட்டு வெளியே வந்துட்டாங்களா? இப்படி போகிற இடமெல்லாம் அடி வாங்குறதோட இல்லாம, பீகார்ல உங்களுடைய கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலட்டிக்கிட்டு அடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஹிஜாப் அது இதுன்னு யாரையாவது கட்டாயப்படுத்துறீங்கன்னா அது நேர்மையா இருக்காது, நல்லாவும் இருக்காது, மரியாதையும் இருக்காது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காருன்னா பாருங்க.
இப்ப கூட இருக்கவன்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறான், எதிர்கட்சி ஆட்சி செய்யற மாநிலங்கள்லாம் நுங்கெடுக்கிறான். அப்புறம் என்ன லட்சணத்துல உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு பேசுறீங்க? அப்படி ஒரு ஆசை? பிஜேபி மனித குலத்திற்கு விரோதின்னு நாங்க சொன்னது காரணம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக நிற்கிறார்கள், இந்துக்களை கேவலப்படுத்துகிறார்கள், இந்துக்களை அவமானப்படுத்துகிறார்கள், இந்து பட்டியலின மக்களை கேவலப்படுத்தி கோயிலுக்குள்ள நுழைய விடாம நேத்து தீட்சிதர் குறிப்பு அடிச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு வக்கு கிடையாது. இன்னொரு மதத்தினுடைய நம்பிக்கையில மூக்க நுழைச்சு அவங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற கேவலமான ஜந்துக்கள் இந்த ஜந்துக்கள். அதன் மூலமாக அந்த குழந்தைகளினுடைய கல்வி வாய்ப்பை பறிப்பது, அந்த மக்களினுடைய பொருளாதாரமற்றவர்களாக அவரை மாத்துறது, அவங்களை எப்பயுமே உளவியலா ஒரு பயத்துல சிக்கல்ல வச்சிருப்பது, இதன் மூலமாக சொந்த மண்ணில் அவர்களை அகதிகளாக மாற்றுவது, இதெல்லாம் உங்க ஒப்பைங்கால வந்தாலும் நடக்காது. ஏன்னா இந்த நாட்டுல அதிகாரத்தை எதிர்த்து சண்டை போட்ட முதல் கூட்டமே இஸ்லாமியர்கள் தான். அதை முதல்ல ஞாபகத்துல ஏத்திக்கணும். இந்த நாட்டை சுரண்டி தின்னுட்டு அதிகாரத்தின் காலில் எப்பவுமே படுத்து கிடந்து அதன் மூலமாக லாபம் சம்பாதிச்ச ஒரு கூட்டம் தங்களை பெரிய கூட்டமாக நம்பிக்கொண்டிருப்பது என்பது அரைவேக்காட்டுத்தனம். அதுலயும் பிஜேபியினுடைய மந்திரி இங்க கர்நாடகத்துல சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்து பெண்களை ஹிஜாப் அணிய சொல்வார்கள். ஏ, ஏற்கனவே முக்காடு போட்டுட்டு தானே அலைய வைக்கிறீங்க இந்து பெண்களை. ஆ, இந்து பெண்களுக்கு அப்படி என்ன அறுத்து தள்ளிட்டீங்க தன்னால? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஹிஜாப் அணிய சொல்வாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வது, எந்த ஆடையையும் யாரையும் வற்புறுத்தி அணிய வைக்க கூடாது என்பதில் நம்ம கவனமா இருக்கோம். எந்த ஆடையும் யாரும் அவர்கள் மனசுக்கு பிடித்து அவருடைய சூழலுக்கு பிடித்து அவர்கள் அணிய வேண்டும். குறைந்தபட்சம் 2022 தனக்கு விருப்பமான ஆடையை ஒரு பெண் தேர்வு செய்ய முடியலன்னா நீங்கள் ஜனநாயக நாட்டை வைக்கல, நீங்க ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ சர்வாதிகாரம் ரொம்ப நாளைக்கு நிலைச்சதா? வரலாறு கிடையாது. ஒண்ணு முற்போக்குவாதிகளால மூக்குடப்பட்டு தெருவில் இருந்தீங்கன்னோ, இல்லன்னா செம்படை அதாவது கம்யூனிஸ்ட் படைகளால வீழ்த்தப்பட்டிருக்குன்னா வரலாறு படிச்சிருக்கோம். ஆனா ஒரு படை வந்தாலே உங்களால தாங்க முடியாது. இங்க முப்படை இருக்கு, கருப்பு சிவப்பு நீலம் என்ற முப்படை இருக்கு, அதுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஜனநாயகத்தை காப்பாற்ற, சனாதனத்தை எதிர்க்க, மக்களை திரட்டுகிற பெரும்படை எங்களோடு இருக்கிறது. அதனால இந்த அறவேக்காட்டுத்தனமா பேசுறது, இடத்தவாது கிளப்பி விடுறது, அந்த வேலையெல்லாம் நிறுத்திக்கணும். போனமா அடி வாங்கினமா வந்தமான்னு இருக்கணும், புரியுதா? குழந்தை கட்டினா கூட வலிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு ஜெனியூனா நடந்துக்கணும் அரசியல், சரியா? இப்ப எப்படி நீங்க நடக்கிறீங்களோ அது மாதிரியே நடந்துக்கங்க. அப்புறம் நாங்க உங்களை சோழியை முடிச்சு அனுப்பும் போது நாங்க சுகமா உங்களை அனுப்பிச்சோம், கரெக்ட் தானுங்களா?